ஹே வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப சின்னதான ஒரு வீடியோ அன்பாக்சிங் கம் ரிவ்யூ அப்படி பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போ மழைக்காலம் வந்தனால நாங்கள் வந்து இந்த கிளாத் ட்ரை ஸ்டாண்ட் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இதை வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நான் எங்கே வாங்கினேன் அப்படின்ற அமேசானில் வாங்கின லிங்க் நான் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். வேணுன்றவங்க நீங்கள் போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த கிளாத் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் சேவிங் கிளாத் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து அழகாக நம்ம மடித்து ஒரு ஓரமாக தள்ளி உள்ளே வச்சிடலாம். அதே மாதிரி பால்கனியோ இல்லை வெறியாக வந்து அவுட்டோரில் வைக்கிறோம் அப்படின்னாலுமே நல்லாயிருக்கு. இதோடய ஸ்டீலெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு கிளாத் ஸ்டாண்ட் வந்து ட்ரை ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதை விட இது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து மெயினாக என்ன அப்படின்னா நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, மேபி நீங்கள் வாங்கினீங்கன்னா கரெக்டாக உங்களால் எப்படி அசம்பிள் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம இதில் பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டு ட்ராலி கீழே வர ஸ்டாண்ட் மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பிகள் நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து நம்ம கிளாத் பண்ணுறது மொத்தம் பார்த்திங்கன்னா 3-3-6 இருக்கும் இதே மாதிரி. ஸோ இது வந்து மூணு மூணு கம்பி இருக்கும் ஒரு ஒரு இதுலேயும். ஸோ இதுதான் நம்ம வந்து கிளாத் ட்ரை பண்ணுற மெயினாக அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து விங்ஸ் மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த அசம்பிளில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் வந்து அன்பாக்சிங் பண்ணோன்னே எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒய் ஹூக் இருக்கிற ஒய் ஹூக் வந்து மாட்டியே இருக்கிற கம்பியிலே மாட்டியே இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு சைடு இருக்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு சைடு மாட்டின மாதிரி ஒரு ரெண்டு இருக்குது. ஸோ டபுள் சைடு மாட்டின மாதிரி ரெண்டு, ஒன் சைடு மாட்டின மாதிரி. அதுக்கப்புறம் சைடில் வந்து இது வந்து குட்டி குட்டி ஹேங்கர் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த பேக்கேஜில் வர்றது தான். இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியாக அசம்பிள் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ராட் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வைஸ் ராட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் வச்சு காமிக்கிற ராட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கிற ரெண்டு ராட், அதுக்கப்புறம் ரொம்ப லீனாக இருக்கிற மூணு ராட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹெவியாக இருக்கிற ஒரு ரெண்டு ராட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சின்ன லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, பட் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் எப்படி அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். ஃபைனலாக அசம்பிள் பண்ணி முடித்தோடனே இதுதான் நம்மளுடைய ஃபைனல் கம்ப்ளீட் லுக். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விங் டைப். இதை வந்து நீங்கள் இப்படி அழகாக மடித்து மூணு லேயர் இருக்குது. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐப்பா நிற்பாங்க பாருங்கள், ஐப்போட ஹைட்டுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து துணி காய போடுறப்போ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு சைடும் அந்த விங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி இப்படி லாக் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி இப்படி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா
கரெக்டாக அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிட் ஆகிடும். லாக் பண்ண மறந்துட்டிங்கன்னா நீங்கள் துணி போடுறப்ப டக்குன்னு இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மூணு இதையுமே அழகாக லாக் பண்ணிவிடுங்க. ஸோ வந்துட்டு ஃபைனலாக இந்த மாதிரி லுக் கிடைக்குது. ஸோ இதில் வந்து துணியோட கேப்பபிலிட்டி எப்படி அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். சின்ன கிளாத்தாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 50-60 கிளாத்ஸ் வரைக்கும் போடலாம். அந்த கொஞ்சம் மீடியம் மிக்ஸ் பண்ணி போடுறீங்கன்னா 30-40 கிளாத்ஸ் வரைக்கும் போடலாம். ஸோ இது வந்து நான் கிளாத் வந்து போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். நான் வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு 2 துணி மொத்தமாக வந்து கிளாத்தை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் நடுவில் நான் பெட்ஷீட்டும் போட்டிருக்கேன். தலானி பில்லோ கவர்ஸ் எல்லாமே இருக்குது. நடுவில் பெட்ஷீட் மடித்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா நம்ம மிஷினில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் தான் போடுவோம். கீழே எல்லாம் சின்ன சின்ன துணிகள் போட்டிருக்கேன், பில்லோ கவர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக ஒரு ஓரமாக நீட்டாக இப்படி வச்சுட்டோம் பால்கனிலையோ இல்லை வெளியிலையோ அப்படின்னா சீக்கிரமாக அழகாக ட்ரை பண்ணிவிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2-4 இருக்கிற ஃபேமிலிக்கு கண்டிப்பாக 2 days once அழகாக கிளாத் ட்ரை பண்ணலாம். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஆண்டில் தென், பாய் ஃப்ரம் ஐலின்.